வாங்க வணக்கம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா தேங்காய் மல்லி வச்சு சட்னி செய்ய போகிறோம். தேவையான பொருள் என்னென்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் நட்டிருக்கேன். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மல்லி, பூண்டு 3, ஒரு சோளம், புளி. இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் புளியை போட்டுக்கிடுவோம். புளியும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பொரியும் போது இப்போ ஒரு கைப்பிடி மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு பச்சை வாசனை லேசாக சிவந்து வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 2 தேங்காய் திரி வச்சு இப்போ இந்த தேங்காவை இதில் போட்டுருவோம். இப்போ இந்த தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கிட்டு இப்போது உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். காணலைன்னா 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. மிளகாத்தா எல்லாமே நல்லா வெந்துருச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு அரவை அரைச்சிடணும். அரைச்சிட்டு தாளிக்கணும், தாளிக்கலாம், தாளிக்க வேண்டாட்டாலும் தாளிக்க வேண்டாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரியட்டு, பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு ஆகட்டும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலருக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை பயிரில் கொட்டிக்கிடுவோம். இப்போ அதை லைட்டாக சாரம் மட்டும் கழுவி ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணுங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது இந்த இட்லியோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் எப்படி செய்யணுங்கிறதும் சொல்லியிருக்கேன்.